மகரம், ஸ்பெஷல் மகரம். 2024 மகரத்துக்கு நல்லா இருக்கும், அருமையான ஆண்டு. சோதனைகள் விலகுது, மன அழுத்தம் விலகுது, அழுதுதெல்லாம் நிற்க போகுது, எதிர்காலம் பளிச்சுன்னு இருக்க போகுது. எல்லா அமைப்புகள்லேயும் ஒரு நம்பிக்கை வரப்போம். மகரத்திற்கு ஜென்மச்சனை முடியல ஐயா, இருக்கட்டும் பரவாயில்ல. 3 இடத்துல தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கிறார். 5 இடத்துல ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசியை பார்க்க போகிறார். குரு ராசியை பார்க்கும்போது, குரு ராசியில் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும், சமாளிக்க முடியும். நல்ல பலன்னா என்ன? ரோட்டில் தெரிய மாட்டோம், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியும், நல்ல பேராக எடுக்க முடியும், நல்ல கணவன் நல்ல மனைவியாக இருக்க முடியும். ஆக 5 இடத்திற்கு கடந்த 3 வருடங்களாக பிழிந்து எடுத்ததற்கு காரணம், 2, 3, 4 எல்லா இடத்துலையுமே குரு ராசியை பார்க்காம 5 இடத்துல போய் இப்போ ஏப்ரலுக்கு பிறகு ராசியை பார்க்க போகிறார். ஏப்ரலுக்கு பிறகு கண்களில் இருக்கின்ற கண்ணீர், மனதில் இருக்கின்ற கலக்கம், இது சர்வ நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது. போன வருஷம் 2022 விட 23 நல்லா இருந்தீங்க, 24 ஜாம் ஜாம்னு இருப்பீங்க. 7.5 அன்னையோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. 7.5 உண்மையாக முடியக்கூடியது 2025 ஏப்ரலில் மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனால் அந்த ஏப்ரல் வரைக்குமே நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. 2024 ஏப்ரலில் இருந்தே 5 இடத்தில் குரு மாறுறதுனால 5 இடத்து அமைப்புகள் மிக அருமையாக வரும், பிரமாதமாக இருக்கும். எந்த பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்ன இல்லையா நடக்கும், பிரமாதம் 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 ஆசவத்தை காட்டுறிய என்ன நடக்கும், இழந்த பணத்தில் ஓரளவுக்காவது திரும்ப வரும், இழந்த பேரில் ஓரளவுக்காவது திரும்ப வரும். சோம்பல் முதல்ல வெளியில் போகும், வீட்டை விட்டுட்டு இருந்த இப்போவே கொஞ்சம் பாதி பேர் எந்திரிச்சு வெளியே வந்துட்டீங்க. யாருமே மதிக்காமல் இருந்த நிலைமை, பணம் இல்லைன்னா வேற ஒரு 3 எழுத்தை சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமையை மகர ராசிக்காரங்க சந்திச்சிங்க. 70% பேர் பணம் இல்லைன்னா நம்ம இதுதான்யா, உலகம் என்ன என்பதை இந்த 3 வருடங்களும் ஒரு 2.5 வருஷம் கற்றுக் கொடுத்துச்சுல. அந்த கற்றுக் கொடுத்தது எல்லாத்திலிருந்தே, கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாத்திலிருந்தும் அப்படியே படிப்படியாக மகர ராசிக்காரர்கள் வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் அனைத்து அமைப்புகள்லையும் வெளியே வரக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதிற்கேற்றார் போல உண்டு. ஏப்ரல் வரைக்கும் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி, அஸ்திவாரத்தை நோக்கி அப்படியே மகர ராசிக்காரர்கள் போவீங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து கடந்த ஒரு 5 வருடங்களாக பட்டிருந்த தொல்லைகள் எல்லாம் அப்படியே நீங்கி ஒரு மனசு சுத்தமாகி முயற்சிகள் பழித்து உற்சாகமான எண்ணங்கள் வந்து நம்மளும் பிழைக்க முடியும், நம்மளும் 4 மாதிரி நல்லா இருக்க முடியும். குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க, முத்திராத நட்சத்திரம் கூட பாதிப்புலேருந்து வெளியே வந்துருச்சு. திருவோணமும் அவிட்டமும் சாதிக்கக்கூடிய வயதிற்கேற்ற வகையில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும், சொந்த காலில் நிற்க முடியும், குடும்பத்தில் மரியாதை இருக்கும். 3 நடக்காத திருமணம் போன்ற விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. 3 பிள்ளையை பற்றி கவலைப்பட்டது, பொண்ணை பற்றி கவலைப்பட்டது, பையனை பற்றி, புருஷனை பற்றி, வீட்டில் ஒன்றுமே இல்லையே, புருஷன் சம்பாதிக்கலையே, புள்ள சம்பாதிக்கலையே, புள்ள இப்படி பண்ணிடுச்சே, பையன் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் விலகி மகர ராசிக்காரர்களுக்கு விடியல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமுள்ள ஆண்டு. தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சோதனைகள் யாராக இருந்தாலும், சோதனை குறையும், சோதனை விலகும், நல்ல தசாபக்தி இருந்தால் முழுசமாக சோதனை இருக்காது, அவ்வளோதான். மகர ராசிக்காரர்கள் சாதிக்க போகிறீங்க.